காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் குஷ்பு இணைப்பில் இருக்கிறீங்க. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி அம்மா. உங்கள் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெச் வசந்தகுமார் மறைவிற்கு உங்களுடைய இரங்கல் செய்தியை சொல்லுங்க. ரொம்ப என்ன சொல்றது, கஷ்டமான செய்தி இது. ஏன்னா ஒரு மிக சிறந்த காங்கிரஸ் ஒர்க்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச் வசந்தகுமார் அவர்கள் இருந்தாரு இருந்தாரு அப்படி சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இருக்கிறாருதான் சொல்லி பழகிட்டோம். அவரை பொறுத்த வரைக்கும் எங்களை சர்க்கிள்ல நாங்க வந்து அவர் கூப்பிடுறது புன்னகை மன்னன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு அழகான சிரிக்கிற மூஞ்சி அவருக்கு இருக்கு. அந்த சிரிப்பு எப்பவுமே அவருடைய ட்ரேட்மார்க். நீங்க பாத்தீங்கன்னா எங்க போனாலும் காங்கிரஸ் கட்சியோட துண்டு தோல் மேல போட்டுட்டு ரொம்ப கௌரவத்தோட நான் வந்து காங்கிரஸ்காரன் சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறாரு படுவாரு எப்பவுமே. சோ என்னன்னா கடைசி வரைக்கும் மக்களுக்காக தான் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு கோவிட்ல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற வரைக்கும் அவருடைய தொகுதி கன்னியாகுமரியில மக்களுடைய மத்தியில உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு வேலை பார்த்துட்டு தான் இருந்தாரு. சோ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த தேர்தலும் அவர் வந்து தோத்து போனதே இல்லை. ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கட்டும், எம்பி எலெக்ஷன் இருக்கட்டும், சோ எப்பவுமே வந்து காங்கிரஸ்க்காக உழைக்கணும், காங்கிரஸ்க்காக வேலை செய்யணும், காங்கிரஸ் பேர் மேலே வரணும். ஹெச் வசந்தகுமார்னா ஒரு காங்கிரஸ் பர்சன், அதுதான் அவர் சொல்லிக்கிறது பெருமைப்படுறாரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த நேரத்துல. இணைப்பிற்கு வந்து இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அம்மா.